நல்லா பண்ணது கட்டினேன் ஒன்றாவது துடுவா Yeah.
அம்மி இந்த பெண்ணுக்காக அல்லவா நீ தொல்லை செய்தாய், என்ன வகை நான் போர் செய்து கொண்டு வந்துவிட்டால் நீ சொல்ல போகிறாய் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த பிறகு அவன் என்ன நடந்தான் ஏது நடந்தது என்று தெரியவில்லை. அம்மா நீங்கள் அழைத்து வந்த இந்த பெண்ணை நான் வரவில்லை, நீங்களே மறந்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் எனக்கு அது கல்யாணம் நடந்தது என்பது வேறொன்று நான் தெரிவிக்கிறேன். நான் எனக்கு திருமணமான பிறகு என் கணவரிடம் இரண்டு வரங்கள் கேட்டேன். ஒன்று என்னை வந்து நேரடியாக பார்க்கக்கூடாது என்றும், இன்னொன்று என்னுடன் வாய்வாசை ஆடக்கூடாது என்றும் கேட்டேன். அப்படி கேட்ட பிறகு அவனும் கொடுத்துவிட்டான். அந்த பிறகு இப்படியே இருந்தான். இவர்கள் குடும்பத்துக்கு ஆகாது என்பதற்காக கர்மபிரானவர் என் வீட்டு தோட்டத்தில் ஓர் மாமரத்தை உருவாக்கினார். ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு காய்த்திருந்தேன் என்று ஆசை கொண்டு நான் கருத்து புசித்தேன். அப்படி புசிந்து புசித்திருக்கும் சமயத்தில் சமமான நிச்சயம் அதிகமாக இருந்தால் என் வீட்டில் இருக்கும் அரண்மனையில் இருக்கும் பூனை கட்டி அழைக்கிறேன். அப்பொழுது அந்த ஈரான சட்டம் வந்தால் அப்பொழுது இதை தவிர வேறு என்ன தெரியும். என்னுடன் இருந்து கொண்டு என்னுடைய தோட்டத்தில் என்னையே இவ்வளவு கேட்டுக்கிறீர்கள். இனிமே என்கிட்ட உதவியை போய்
திரும்ப ஒரு முறை